ஸோ ஹலோ பேர் வெல்கம் டு நியூ வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்னோட கார்டன் டூர். ஸோ இது ஒரு டெராஸ் கார்டன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அது பண்ணது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதோட டூர் தான் காமிக்க போகிறேன். லைக் டூர் இந்த சென்ஸ் நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன், அதில் நான் காமனாக ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் என்ன, அட்வான்டேஜஸ் எல்லாம் தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்னோட இந்த கார்டனோட ஒரு என்ட்ரன்ஸ். ஸோ இது ஒரு குட்டி ஓவியம் மாதிரி. நீங்கள் ஆல்ரெடி என்னோட பேர்ட் வீடியோ கம் ரூம் டூர்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா காமிச்சிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடோ பிளான்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அங்கெல்லாம் வந்துட்டு நார்மல் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைபிஸ்கஸ் தான். ஸோ அப்புறம் இங்கே கொஞ்சம் ரோஸஸ், அப்புறம் வந்துட்டு அழகு செடிகள் இங்கே ஃபுல்லாக எனக்கு வந்து எனக்கு வந்துட்டு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி லைக் எப்படி சொல்கிறது, லீவ்ஸ் எதெல்லாம் அழகாக இருக்கும் அந்த பிளான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது க்ரோட்டன்ஸு, இது ரொம்ப பிடிக்கும். லைக் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் தெரியுதுங்களா, கொஞ்சம் நீட்டாக சூப்பராக இருக்கும், அழகாக கலர் கலராக டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில். லைக் இது ஒரு பேட்டர்ன் இது பார்த்தீங்க. ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு பர்சனலாக அது பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ஸ் தான் பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லீவ்ஸ் அழகாக இருக்க பிளான்ஸ் தான் இருக்கும் மோஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏன்னா இங்கே செட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சன்ரைஸ் அங்காகும். ஸோ சன்ரைஸ் ஆகிறப்போ அது வந்துட்டு இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் மோஸ்ட் ஆஃப் த லீஃப் அழகாக இருக்க பிளான்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷேடோ பிளான்ஸ் தான். அதனால தான் ஸோ அதிகமாக வெயில் பட்டுச்சுன்னா இந்த மாதிரி காமிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோட்டன் தான். இது நல்லா இருந்துச்சு இந்த கலர், பட் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் அடிச்சதுல ரொம்பவே காஞ்சிருச்சு. நிறைய செடி சர்வைவ் ஆகிடுச்சு, பட் இங்கே ஒரு செடி மட்டும் காஞ்சிருச்சு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணணும். நானும் சரி விட்டுட்டேன் அது, ஏன்னா கொஞ்ச நாள் நம்ம விட்டோன்னா சில டைம் அந்த வேர்லேருந்தே முளைக்கிறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரோட்டன் அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். லீவ்ஸே ரொம்ப திக்காக நல்லாயிருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்துட்டு ஒவ்வொரு செடியும் பார்க்கலாம், லைக் இங்கிருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான செடி, லைக் கோல்டு அந்த மாதிரி இருந்தால் இதை சாப்பிட்லாம். இது வந்து கற்பூரவல்லி செடி. இது பார்த்தீங்கன்னா முன்னாடியே எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதனால் அதை அப்படியே கொண்டு வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெரஸ் லிப்பர்ஸ் இருக்குது. அப்படிங்க வந்தோம்னா இது வந்துட்டு இது பேர் என்னன்னா அலுவரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா அலுவரா. இது வந்துட்டு ஒயிட்டும் இருக்குது, லைக் நார்மல் அலுவராவும் இருக்குது, இல்லை ரெட் அலுவராவும் இருக்குது. ஸோ அதான் அது. அப்படியே இங்கே வந்தோம்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய், பாவக்காய் எல்லாம் இருக்குது. இதில் வந்துட்டு கொத்தமல்லி இப்போ தான் போட்டு லைட்டாக வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு வாட்டரிங் செட்டப் டூ டேஸ் வந்து தண்ணி விட்டுருவேன். ஸோ இது வந்துட்டு ஒரு க்ரோட்டன் மாதிரி தான், லைக் லீஃப் அழகாக இருக்குது செடி. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் மண் வச்சுருக்கேன், இது வந்துட்டு பிளாஸ்டிக் பூத்தொட்டி தான். ஸோ டீசென்ட்லி சைஸ் பூத்தொட்டி. இதை பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டு அப்புறம் கொக்கோபிட் போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு அது கொஞ்சம் தாங்கி பிடிச்சிக்கணும் அதனால தான். ஸோ அப்படியே இங்கே வந்தோன்னா இது வந்துட்டு எப்படி சொல் மின்ட் புதினா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வெறும் அந்த புதினாவோட எப்படி சொல்கிறது இது தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் கொண்டு வந்து போட்டேன், அதுலேருந்து அப்படியே வளருது. இதில் ஆக்சுவலி வேறு ஒரு செடி இருந்துச்சு, அது வந்து காஞ்சு போனதுனால சரி நம்ம யூஸ்ஃபுல்லாக புதினா போடலாம் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். அப்படிங்க வந்தோன்னா இது ஒரு அழகு செடி தான். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்படிங்க வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஹைபிஸ்கஸ் இருக்குது. ஸோ இது லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் லீஃப் மாதிரியே இருக்காது, ஆனால் இதோட பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு சைடில் இதோட பூவை நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க இதுதான் செடி. அப்படிங்க வந்தீங்கன்னா இங்கே ரோஸ் செடி இருந்துச்சு, நான் காஞ்சு போயிடுச்சு ஏன்னே தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சுக்கிடி கீரை செடின்னு நினைக்கிறேன், அது ஒன்று வருது. ஆனால் இந்த ரோஸோட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒயிட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி செம்ம அழகாக இருக்கும். அப்படின்னு வந்தீங்கன்னா இங்கே இது வந்துட்டு ஒரு எல்லோ கலர் ரோஸ். ஸோ வருது நடுவில் வந்துட்டு இதில் பூச்சி இருந்ததுனால மருந்து இப்போ தான் அடிச்சுட்ருக்கேன், அதனால மெதுவாக தான் வருது. ஸோ அப்படிங்க இங்கே வந்துட்டு எப்படி சொல்ற பட்டன் ரோஸ் இருக்கும். இது வந்து நார்மல் பிங்க் கலர் பட்டன் ரோஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகு செடி தான். லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியுதா. ஸோ இதெல்லாம் நார்மல் அந்த காஞ்சு போயிடுச்சு. மற்ற வழி இது பார்த்தீங்கன்னா க்ரோட்டன்ஸ். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது என்ன செடின்னு எக்ஸாக்டாக நேம் தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, லைக் எப்படி கட் பண்ணி வச்சாலும் அது வளர்ந்துடும். ஸோ எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. நான் இந்த செடி தான் ஆக்சுவலி அங்கேயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ அது பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துருச்சு. அப்படி இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு செடி. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ இது ஒரு செடி. அப்படி இது இது ரெண்டுமே ஒரே ஃபேமிலியில் இருக்க செடி தான், எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் மோஸ்ட்டாக அழகாக இருக்க செடி தான் இருக்கும். லைக் ஃப்ளவரிங் பிளான்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் ஹைபிஸ்கஸ் மட்டும்தான்.
ஸோ அப்படியும் வந்தீங்கன்னா இது ஒரு வகையான செடி. ஆனால் என்னன்னு தெரியல, ஆக்சுவலி ஒரு செடி தான் வச்சேன், ஆனால் இப்படி பாருங்க எப்படி பூத்துருக்கு. இந்த பூத்துல வளர்ந்துருச்சு, செம புஷியாக நல்லா வளர்ந்துருக்கு. அப்படிங்கிறீங்கன்னா இங்கே ஒரு செடி வச்சுருந்தேன், அது காஞ்சிருச்சு. இந்த செடி பேரு மறந்துட்டேன், ஆக்சுவலி பண்ணாங்க இன்னும் வரும். ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். லீவ்ஸு காஞ்சிருச்சு, உள்ளே ரூட்ஸ் இருக்கா நீங்கள் நான் பார்த்துருந்தேன், ரூட்ஸ் அப்படியே ஆக்டிவாக தான் இருக்குது, அதனால சில வளர்ந்துருன்னு அப்படியே விட்டுட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகு செடினா, ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். இதோட ஃப்ளவர்லாம் நான் ஒரு குட்டி ஃபோட்டோவாக ரைட்ஸில் இது போடுறேன், ஏன்னா இது வந்துட்டு லைக் ஒரு 6 மந்த்ஸ் ஃப்ளவர் ஆகும், 6 மந்த்ஸ் ஃப்ளவர் ஆகாது. ஆனால் அந்த 6 மந்த்ஸ் ஃபுல்லாக டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 பூ வந்துடும் இந்த ஒரு செடியிலேருந்து மட்டுமே. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு செடி. அப்படிங்கிறதுனா இது ஒரு ரெண்டு ரோஸ், ஸோ இது ஒரு ஃபேண்டா கலர் அப்படி கூட சொல்லலாம். இது ஒரு ரோஸ், இது பார்த்திங்கன்னா வீடு இப்போ ரீசெண்டாக பெயிண்ட் அடிச்சு, ஸோ அந்த டப்பாவில் வச்சுருக்கேன், மற்றதெல்லாம் தொட்டியில் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த இது பார்த்திங்கன்னா க்ரோ பேக் க்ரீன் கலர், ஸோ தெரியும் நினைக்கிறேன். அப்படிங்கிறீங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் கலர் ரோஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே நான் குட்டி குட்டியாக வாங்கி வச்சுருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துருச்சு. ஸோ இது ஒரு பேபி பிங்க், குட்டி குட்டி ரோஸ் அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி வாங்கி வச்சேன், இப்போ சூப்பராக வளர்ந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொட்டி, லைக் இருக்கிறதுலே இதான் பெரிய தொட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 4-5 ஹைபிஸ்கஸ் வந்து கலந்து வச்சுருக்கேன். ஸோ இதோட லாங் வியூ பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் இருக்குது, லைக் இது ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இது ஒரு பிங்க் கலர் ஒன்று இருக்குது. அப்புறம் இது ஆக்சுவலி ஒரு சாண்டில் கலர் ஒரு பூ இருக்குது. இந்த மாதிரி இது ஒரு மிக்சர் ஆஃப் பூ தான் லைக் செடி. அப்படின்னு நான் எல்லாத்தோட செடி பக்கத்தில் அதோட ஃப்ளவர்ஸுமே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அப்படிங்கிறீங்கன்னா இது ஒரு ஹைபிஸ்கஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுக்கு, ரெட் அடுக்கு செம்பருத்தி. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட ஃபோட்டோஸும் நான் அட்டாச் பண்ணுறேன், ரொம்ப சூப்பராக பூக்கும். எனக்கு இந்த லாட்டில் ஃப்ளவரிங் பிளான்ட்ல இது ஒன்று ரொம்பவே பிடிக்கும், ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெட்டிஷாக சூப்பராக இருக்கும் அடுக்கு. அப்படிங்கிறீங்கன்னா இங்கே 4 கலருமே ஆல்மோஸ்ட் சேம், ஒரு ஆரஞ்சு கலரில் தான். ஸோ அந்த பூ அட்டாச் பண்ணுற அப்படியே பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும், ரொம்ப சூப்பராக. ஸோ அப்படிங்கிறீங்கன்னா இதுவும் அதே தான், 4 செடி வச்சுருக்கேன், இதில் ரொம்ப பூச்சி வந்ததுனால இப்போ ஆக்சுவலி காஞ்சி போய் இப்போ திருப்பி வளர்ந்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டில் கலர், லைக் சாண்டில்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒரு ஒயிட் வித் எல்லோக்கு அந்த மாதிரி. ஸோ இதுலேயும் ஒரு 4-5 கலர் இருக்குது, லைக் ஒரு டார்க் பிங்க் ஒன்று இருக்குது, வைலட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்குது. லைக் நான் ஃபஸ்ட்டு வாங்கின செடினா இந்த செடி தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு செடி தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன், லைக் அங்கே ஷேடோவில் வச்சுருந்தேன். அப்புறம் வந்துட்டு இது எல்லா செடியுமே நான் ஒன்றும் ஒரே நாளில் வாங்கல, லைக் டுக் அரவுண்ட் ஒரு 8 மந்த்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், லைக் ஒவ்வொன்றா வாங்கி வந்து வச்சு வளர்த்துனது தான். ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோட எண்டில் அந்த ஃபுட்டேஜஸ் போடுறேன், லைக் ஃபஸ்ட்டு எவ்வளோ வச்சுருந்தேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ டெவலப் ஆச்சு எல்லாமே. ஸோ இது ஒரு ஹைபிஸ்கஸ். ஸோ அப்படிங்கிறீங்கன்னா இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது, லைக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பிளான்ஸ் எல்லாம் நான் வாங்குவேன், சில பிளான்ஸ் வந்துட்டு என் ரிலேட்டிவ் வீட்டில் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து அதை எப்படி சொல்கிறது அதோட குட்டி இது மட்டும் பிடிங்கிட்டு இருந்துச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி தான் இது பிடிங்கிட்டு இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் அழகாக இருக்கும், லைக் இந்த லீஃப் லிக்விட்ல இட்ஸ் க்ரோயிங் எப்படி சொல்கிறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கிறீங்கன்னா இது இட்லி பூவாங்க, ஸோ அதுக்கு இங்கிலீஷில் என்ன பேருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ அந்த பூவோட ஒரு செடியாக. ஸோ இதுலேயும் ஆக்சுவலி ரொம்ப பூச்சி வந்துருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படி சொல்ல சரியாகி செம்ம அழகாக வந்துருச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேபிள் ரோஸ் வச்சுட்ருக்கேன், லைக் இது வந்து எல்லா பிளான்ஸ்க்கும் வைக்கலாம்னு போனேன், ஆனால் சீரியல் ஃபஸ்ட்டு இது வச்சு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது சக்ஸஸ் ஆச்சுன்னா எல்லா செடிக்கும் அந்த மாதிரி வச்சு தங்க விட்டுருவேன். ஸோ அப்படிங்கிறீங்கன்னா இது வந்து ஒரு ஹைபிஸ்கஸ், நார்மல் ஹைபிஸ்கஸ் தான், கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பூ பூத்துருக்கு. நான் ஆக்சுவலி டெய்லி காலையில் இங்கே வருவேன், பர்த்ஸ் எடுக்கும் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இதை பார்த்துட்டு அப்படியே 2-3 பூ பொறிச்சுட்டு போவேன், லைக் இந்த சாமிக்கு மேலே இருக்க சாமிக்கு நான் பொறிச்சு போவேன், கீழே வந்துட்டு நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எங்கள் அம்மா பொறிப்பாங்க. ஸோ அந்த பிளான்ஸ்க்கும் என்ன நான் தனியாக போடுறேன், கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்கள் அம்மா அப்பா மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, க்ரீப்பர்ஸ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, லைக் ரொம்பவே எப்படி சொல்கிறது புஷியாக வளர்ந்து எங்கள் வீட்டுக்கு 5 வீடு போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக புஷியாக இருக்கு, எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு அங்கே பார்த்தா அதே வெரைட்டி ஆஃப் த பிளான்ட்டு தான், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி சொல்லுங்க ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஒன்று வந்திருக்கான்னு இதில் வராது, அது ஒரு அட்வான்டேஜ். அப்படின்னு இது வந்துட்டு எப்படி சொல்கிறது கோழி கொண்ட செடிமாங்க தமிழில், லைக் இங்கே எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு இங்கிலீஷ் நேம் என்னென்னு எனக்கு ப்ராமிஸாக தெரில. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெட் கலர். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா எனக்கு வளரும் வாடி போகும், திருப்பி வளரும் வாடிடும், ஓரளவுக்கு மேலே வளர்ந்து வாடிடும். ஸோ அந்த மாதிரி 3 டைம் கிட்ட ஆகிடுச்சு, நானும் அப்படியே விட்டுருவேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளான்ஸ்னு சொல்லலாம், ஏன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ புஷி ஆகிடுச்சுன்னு. இதை நான் வாங்கி வைக்கிறப்ப லைக் ஒரு செடி தான் வச்சேன், எனக்கு இதுக்குள்ளேயே ஏகப்பட்ட செடி ஆகிடுச்சு.
ஸோ அதனாலே இது ஒரு ஃபேவரட் செடி. ஸோ இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோதான் வச்சுருக்கேன் மோஸ்ட் ப்ராப்ளி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க இந்த சென்டரில் இருக்க செடி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேபிள் ரோஸ் தான் இருக்கும். இது ஒரே கலர் கிடையாது. இதில் என்கிட்ட டேபிள் ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கலர்ஸ் இருக்கும். லைக் எல்லோ, பிங்க்கு, ஒரு மாதிரி பர்பிளில், அப்புறம் ரெட் வச்சுருக்கேன், ப்ளூ மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வாங்கினது கிடையாது டேபிள் ரோஸ்லாம். ஸோ எங்கேயாவது பார்த்துனா பிடிங்கிட்டு வந்துருக்கேன். அது அப்படியே வளர்ந்தோன்னே குட்டி குட்டி சாப்ளிங்ஸாக பிடிங்கி பிடிங்கி வைக்கிறது தான். ஸோ அப்படியே இப்போ வந்தீங்கன்னா அவ்வளோதான், லைக் வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செடி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவ்வளோதான். இவ்வாங்க நம்ம இண்டோர் பிளான்ஸ் போகலாம். ஸோ இண்டோர் பிளான்ஸ்னால் நம்ம ஒன்றும் ஃபுல்லாக உள்ளே இருக்கலாம். லைக் மேலே ஒரு ஷெட் இருக்குது, அது கீழே வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு செடி. லைக் இது பேர் என்னன்னு தெரியல, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஷிட்ஜோவில் வந்துட்டு மூடி எப்படி வரும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ செம க்யூட்டாகவும் இருக்கும். இது ஆக்சுவலி குட்டியாக வாங்கி வச்சேன், நல்லா பெருசாக வந்து இது ஆக்சுவலி 2-3 குட்டி வேறு இருக்கு உள்ள. ஸோ பாருங்க அப்படிங்க வந்தோன்னா இது பேர் எனக்கு தெரியும். இது பேர் பார்த்தீங்கன்னா கோல்டன் ட்ரிவாலி. ஸோ இந்த பிளான்ட் வந்து நான் ஆன்லைனில் தான் பார்த்தேன் வாங்கலான்னு, ஏன்னா இங்கெங்கேயும் கிடைக்கல எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் தேடி பிடிச்சி இந்த பிளான்ட்டை வாங்கினேன். ஸோ இங்கே பாருங்க இந்த செடி அவ்வளோ சூப்பராக இருக்கு. எனக்கு வந்து இது ஆக்சுவலி கோல்டன் ட்ரிவாலிங்க, ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. லைக் எப்படி சொல்கிறதுனா ஒரு மினியேச்சர் போன்சாய் இருக்குல்ல, போன்சாயோட ஒரு வெரைட்டி மாதிரி அழகாக இருக்கும், எனக்கு அதனாலே பிடிக்கும். ஸோ அப்படின்னு வந்தீங்கன்னா இது என்ன செடின்னு எனக்கு தெரியல, பட் வந்துட்டு இதுவும் நான் சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப குட்டியாக வாங்கி வச்சேன். லைக் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த அந்த குட்டி பாட்டில் வாங்கி வச்சது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு ஆகிடுச்சு. ஸோ அப்படிங்க வந்தோன்னா ப்ரோக்கன் ஹார்ட், ஸோ மை ஃபேவரட் செடி எல்லாமே தான். ஸோ இதுவும் நான் சொல்கிற மாதிரி எங்கேயுமே கிடைக்காம தேடி வாங்கினது தான். ஸோ ப்ரோக்கன் ஹார்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், லைக் கண்டி இலையில ஓட்ட ஓட்டியாக இருக்கும். ஸோ இதே என்ன தேடி பிடிச்சா வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரேரான பிளான்ஸ் மாதிரி தான். ஸோ இப்போ ஸோ எல்லா செடியுமே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கொக்கோபிட் போட்டு வச்சிருக்கேன், அதனால்தான் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகு செடி, பட் இதோட லீஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், லைக் அவ்வளோ திக்கு பாருங்க. இதோட கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு அழகு செடி தான், ஆனால் வந்துட்டு இது பேர் என்னன்னு தெரியல. லைக் ஒரே வெரைட்டி தான் போல இதுவும் அதுவும், ஆனால் ஷேப் மட்டும் வேறு மாதிரி. ஸோ இதுக்கும் வந்துட்டு அது மாதிரி போட்டு வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஒரு பைப் வச்சு மேலே தூக்கி வச்சிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா திஸ் நாட்டி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அதை கடிச்சு கடிச்சு சாப்பிட்றாங்க. ஸோ அன்னைக்கு வியூ பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் மை பேர்ட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாலியாக விளையாண்டுருக்கும். ஸோ அப்படியே இங்கே வந்தோன்னா இது வந்துட்டு சன்ஃப்ளவர் மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிளான்ட்டு. லைக் இதை இதோட ஃபோட்டோஸ் நான் போடுறேன் பக்கத்தில், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட எப்படி சொல்கிறது ஃப்ளவர்ஸு. ஸோ அப்படி இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது அழகான செடி, குட்டியாக ஒரு கொம்பு முளைச்சிட்டு வந்து உடச்சிட்டு வந்து வச்சேன், அது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ அப்படிங்கன்னா சும்மா கொஞ்சம் கேரக்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு பிரயோஃபிலம்னுவாங்க இங்கிலீஷில், பட் தமிழில் எனக்கு என்னென்னு தெரில. ஸோ இதுவும் குட்டியாக வச்சு தான், லைக் இது பிரயோஃபிலமில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் குட்டியாக கொண்டு வந்து வச்சாலுமே அது வந்துட்டு நல்லா வளர்ந்துடும். ஸோ அதுதான் அப்படிங்க வந்தீங்கன்னா இது குட்டி கேரக்டர்ஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு கேரக்டர்ஸ். அப்புறம் இங்கே வந்துட்டு சும்மா ஒரு ஃப்ளவரிங் பிளான் மாதிரி, ஆனால் ரொம்ப மினியேச்சர் ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படிங்கிறீங்கன்னா இது ஒரு கேரக்டர் செடி. ஸோ நல்லாவே வளர்ந்துருச்சுங்களாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா இந்த இது இருக்குல்ல லைக் பேர்ட்ஸோட ஃபுட். ஸோ ஃபுட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தினி தான் போடுறேன். ஸோ தினி வந்துட்டு அது உரிச்சு தான் சாப்பிடுது, லைக் அதோட வேஸ்ட் ஒன்று போடுது. ஸோ அந்த வேஸ்ட்டெல்லாம் நான் இதில் கொட்டி வச்சுருக்கேன். ஸோ கொட்டி வைக்கிறனால என்ன ஆகுதுன்னா அது வந்துட்டு அதோட செடி சரி வந்து அதே பிடிங்கி போடலாம்னா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி செடி, ரொம்ப ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ ரொம்ப குஷியாக இருந்துச்சு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு ஆக்சுவலி இதோட கலர் ரொம்ப பிடிக்கும், ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி ஒரு பிளாஸ்டிக் ஆர்டிஃபிஷியல் பிளான் மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து உண்மையான பிளான் தான். ஸோ அப்படிங்கிறதுனா அங்கே காமிச்ச அதே செடி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுன்னா இப்போ நல்லா குஷியாக வளர்ந்துருச்சு. அப்படி அங்கே போனோன்னா டேபிள் ரோஸ் இருக்கும், அப்புறம் அதோட வெரைட்டி ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன், அதோட வெரைட்டி நான் எல்லாமே. ஸோ அதெல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பனானா ட்ரீ இருக்குது, லைக் இது இதுவுமே எங்களுக்கு எப்படி சொல்கிறது நாங்கள் வச்சுட்டு தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறையா பிளான்ஸ் வச்சுருக்கேன் நான், லைக் இது ஒரு பனானா ட்ரீ, அது ஒரு முருங்கை மரம், அஞ்சடி ரெண்டு அரளி செடி, அது மாதிரி நிறையா இருக்குது, மாங்காய் மரம். அப்புறம் வந்துட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செண்பக மரம் இருக்கும், லைக் அது கீழே எங்கள் கார்டனில் வர்றது தான். ஸோ அது இல்லாமல் நிறைய ரோசஸ் அண்ட் ஹைபிஸ்கஸ் இருக்குது. ஸோ அப்படிங்க வந்தோன்னா இது எப்படி சொல்கிறது, இது வந்துட்டு ஸ்னேக் கார்டன் என்னமோ, லைக் இப்படி தான் வரும், லைக் ரொம்ப குஷியாக வரும். அதே மாதிரி இதுவும் அதே தான், ஒன்று வச்சோன்னா போதும் அதுவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுக்கிடிக்கீரை நான் வைக்கவே இல்லை, அதுவாக எங்கேருந்தோ பறந்து வந்து இல்லை ஏதோ ஒரு பேர்டு கொண்டு வந்து போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ சுக்கிடிக்கீரை வருது, அதுலேயே பார்த்தீங்கன்னா நான் வெத்தலை, லைக் எப்படி சொல்கிறது இது பேர் என்ன, பீட்லீஃப்.
ஸோ அந்த பிளான் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி சொல்றது வளருது, ஆனால் வந்துட்டு இதில் மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குது. ஃபுல்லாக பாருங்க, ஒன்று இந்த மாதிரி கீழே போகுது, இல்லைன்னா பின்னாடி இல்லை அந்த செடிக்குள்ளெல்லாம் பூந்து போகுது. இது ஸோ அது என்னென்னு பார்க்கணும், நல்லா கட்டிடணும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தொங்குற செடி ஒன்று வச்சுருக்கேன். லைக் இது பார்த்தீங்கன்னா செடி பேர் தெரில, வந்துட்டு ஃபுல்லாக வளர்ந்து தொங்கும். ஸோ அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். ஸோ அப்படியே அந்த செடியில் நீங்கள் கீழே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ரீப்பர் அந்த வெரைட்டியில் வர ஒரு செடிதான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் லீவ்ஸ் வைஸ் இது கொஞ்சம் ஓகே ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் இதோட ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதோட ஃப்ளவரும் நான் அட்டாச் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வயலட் கலரில் ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ அப்படிங்க வந்தீங்கன்னா இது ஒரு குட்டி செடி, லைக் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கின செடின்னு கூட சொல்லலாம். லைக் எப்படி சொல்கிறது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் செடிஸ்ன்னு கூட சொல்லலாம் இது இது எல்லாம்னா. ஸோ அப்படி இங்கே வந்தோன்னா இது என்னென்னு செடின்னு தெரில, ஆனால் இதுவும் அந்த பிரையோஃபிலமும் ஒரே லைக் வெரைட்டியில் தான் வரும். இது வந்து கிட்னி ஸ்டோன் இருந்தால் ரொம்ப ஹெல்தியுமாங்க. ஸோ இதோட செடி பேர் தெரில, பட் எப்படி சொல்கிறது இதுவும் நிறைய டைம் விழுந்து விழுந்து இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ குட்டி குட்டி சாப்ளிங்ஸ் வருதுன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் அடுக்கு செடியோட காஞ்ச இது, லைக் அதுவே வந்துட்டு உரமாக கூட மாறும் அதனால தான். ஸோ இதுலேயே அந்த மாதிரி நிறையா போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பசலக்கீரம்பாங்க. ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை ரொம்ப குட்டியான ஒரு பாட்டில் வச்சுருந்தேன், அது வளரவும் இல்லை. இப்போ ரீசெண்டாக இருக்குது, இது ஒரு லாஸ்ட் டூ த்ரீ மினிட்ஸில் வளர்ந்தது தான். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்து அப்படியே நான் கட்டி வச்சுருக்கேன். இப்போ கட்டி வச்சுருக்கேன் இந்த செஞ்சு சுற்றி விட்டுருக்கேன், அது கொஞ்சம் நல்லா வளரட்டும் ஃப்ரீயான. ஸோ தெரியும் நினைக்கிறேன், இங்கே பாருங்கள் இதாக இது. ஸோ அது லீஃப் இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அப்படியே உடச்சிங்கன்னா லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ தெரியும் நினைக்கிறேன் இது ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளட் இல்லை லிப்ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வச்சு எனக்கு தெரியும் பாருங்கள், ரொம்ப பேரெட் ஆயிரும். ஸோ அப்படியே அங்கே போனோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நான் டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் கலர் கலராக தான். ஸோ அப்படியே இங்கே வந்தோன்னா இங்கே ஆக்சுவலி ஒரு அழகாக இருந்துச்சு இந்த பூவை, நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுற பாருங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பூ. நான் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் அடித்து வெயிலுக்கு இந்த செடி வாடிடுச்சு. ஸோ நான் இங்கே வந்துட்டு வேறு செடி வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பசலக்கீரை இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த எண்ட்லேருந்து அதே செடி தான். ஸோ லைட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே செடி தான், கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். ஸோ தெரியும் எனக்கு அப்படியே லைனாக தங்கிட்டுருப்பேன். கீழே ஃபுல்லாக செடி, அங்கே பார்த்திங்கன்னா பேர்ட் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் ரெண்டு மூணு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். லைக் இந்த மாதிரி தொட்டி வாங்கி டாட்டாஸ் டாட்டாஸ் இன் த சென்ஸ் டர்ட்டில் வளர்த்துறது, அது அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்த்துறோன்னு ஆசை. லைக் ஒன்றும் நிறைய பேர்ட்ஸ், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட், அப்புறம் கண்ணூர் வெரைட்டிஸ் இதெல்லாம்னா. ஸோ கூடி சீக்கிரம் அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இஃப் சப்போஸ் நம்ம சேனல் வந்துட்டு நல்ல க்ரோத் இருந்துச்சுன்னா கூடி சீக்கிரம் அதை வாங்கிடலாம், இல்லைனா இட் டேக்ஸ் சம் டைம் ஆப்வியஸ்லி. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அஞ்சாறு பூவாச்சு பூத்துரும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் நான் இது எப்படி குட்டி குட்டி லைக் எப்படி சொல்லுது ஸ்டெப் பை ஸ்டெப் வித் டேட் நீங்கள் வந்து பார்த்துருவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செட்டப். இதான் ஃபைனல் செட்டப்ன்றல, இது ஒன்றையும் வளரும். ஸோ இந்த செட்டப் இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், லைக் எவ்வளோ நாள் இருக்குன்னு நீங்கள் போய் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ நாளாச்சு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதெல்லாம் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை கார்டன் டூர். எப்படி சொல்கிறது இந்த கார்டன் டூர் பார்த்தீங்கன்னா ஒன்றையும் ஃபுல்ஃபில்லாக இல்லை, நான் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் தரேன், லைக் என்னோடய கார்டன் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டு நிறைய லைக் எப்படி சொல்கிறது வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடலான்ட்டு லாக்டவுனால். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு போகிறப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் வந்துச்சு ஒரு அப்டேட் வீடியோ மாதிரி தரேன் கார்டன் டூர். அப்படியே நிறைய பேர் என் ஃபிட்னஸ் சேலஞ்சோட அப்டேட் கேட்டீங்க, கூடி சீக்கிரம் லைக் வித்தின் ஒரு 1 to 2 weeks அதுவும் வந்துடும். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். திஸ் எஸ்கே சைனிங் ஆஃப் டாடா வை மீடியா ஆன் அனதர் வியூ ஆன் மனஸ்லி.